தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஆப்பூர் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற மருந்துகள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அற்புதமான மலை ஔஷதமலை. அந்த ஔஷதமலையில் காணப்படுகின்ற மூலிகைகள் பற்றிய தொகுப்பு தான் இது. ஏற்கனவே அந்த மலையில் உள்ள முதல் மூலிகையை நம்ம போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாவது மூலிகை. இந்த மூலிகையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேத்ரப்பூண்டு, அதாவது பிளிபாரிஸ் மடராஸ்பேரண்டிஸ் எனும் தாவரவியல் பெயர் கொண்ட அகந்தேசிய குடும்பத்தைச் சார்ந்த ஒரு தலைசிறந்த மூலிகை தான் இந்த நேத்ரப்பூண்டு. இந்த நேத்ரப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான்கு இலைகளை கொண்டிருக்கும். இதோடைய பூக்கள் வந்து சற்று வெண்சிவப்பு நிறத்தில், அதாவது சிறியானங்கை, பெரியானங்கை, நாகமல்லி இதன் அமைப்பை ஒத்திருக்கின்ற அந்த பூக்களை கொண்டிருக்கும். இந்த நேத்திரப்பூண்டுக்கு என்னென்னலாம் வேறு பெயர்கள் உண்டுன்னு கேட்டிங்கன்னா நேத்திரப்பூண்டு, சோமநேத்திர புஷ்பக்குழி, நேத்திரமூலி, நேத்திரஞ்சு மிட்டி மற்றும் ஒட்டி அப்படின்ட்டு அந்தந்த ஏரியாவில் அந்த இடத்துக்கேற்ற மாதிரி நிறைய பேர்களில் இது அழைக்கப்படுகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை வந்து ஆற்றலை பொருத்தி என பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க. எதனாலனா இதோடைய தண்டை ஒடித்து மீண்டும் வந்து ஒட்டினீங்கன்னா உடனடியாக ஒட்டிக்கொள்ளும், அதனால் இந்த பெயர் வந்தது. அதற்கு காரணம் வந்து இதில் இருக்கின்ற அந்த பசை சத்து, அதனால் அது ஒட்டும்போது மறுபடியும் ஒட்டிக்குது. ஆனால் இதோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அருந்தலை பொருத்தி. அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து நாளிலை குருத்து அப்படின்ற ஒரு வேறு பெயரும் உண்டு. இப்படி பல சிறப்பு பெயர்களை வைத்திருக்கின்ற இந்த மூலிகையோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்த மூலிகையோட இலைகளை வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு வெயிலில் ஒரு 5 நாட்கள் காய வைத்து வடிகட்டி கண்களில் வந்து 2 சொட்டுகள் விட்டு வந்தால் உங்களுக்கு அந்த தொடக்க கால அந்த கண்புரை நோயானது தடுக்கப்படும். அந்த கண்புரைக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த நேத்திரமூலி, அதாவது நேத்திரப்பூண்டு. நேத்திரம் அப்படின்னாலே கண்களுக்கு பயன்படுகின்ற தைலம். கண்ணுக்கு மட்டும் கிடையாது, வயிற்றுப்புண், ஒற்றை தலைவலி, செரிமான கோளாறு, காணி இது மாதிரி நிறைய நோய்களுக்கு வந்து இது மருந்தாக பயன்படுகிறது. இதன் இலையை வந்து மை மாதிரி அரைத்து அடிப்பட்ட கை கால் இது மாதிரி அந்த இணைப்பு பகுதிகளில் வந்து நீங்கள் ஒரு முறை தடவினீங்கன்னா அந்த வலியானது குறைந்துவிடும், குணமாகிவிடும், உடைந்த சவ்வானது கூடிவிடும். இது மட்டும் இல்லாமல் அந்த கண் வந்து மங்களாக இருக்கிறது, கண் குறைபாடால் ஏற்படுகிற அந்த தலைவலி இது மாதிரி கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வந்து இந்த நேத்திரப்பூண்டு. அதனால் தயவு செய்து இந்த மூலிகை எங்கே பார்த்தாலும் வந்து விட்டுடாதீங்க. உடனடியாக அதை பறித்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என நன்கு அறிந்து பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.